வண்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகுது பயங்கரமாக. 10 நாளில் வந்துடும்னாங்க, 1 மாதம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. சொல்லிட்டு கால் பண்ணுறேன் சொல்லிட்டு கால் பண்ணவே இல்லை. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டியில் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா, நம்ம வண்டியில் வந்து ரேடியேட்டர் சுத்தமாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. முன்னாடியே இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன், ரேடியேட்டர் சுத்தமாக போயிடுச்சு, சுத்தமாக ஃபேனே ரன் ஆக மாட்டேங்குது. இன்ஜின் வந்து ஓவர் ஹீட் ஆகுது பயங்கரமாக. ஸோ அதை மாற்றுறதுக்காக வாரண்ட்டியில் க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றலான்னு சொன்னாங்க ஷோரூமில். 10 நாளில் வந்துடும்னாங்க, 1 மாதம் ஆச்சு, இன்னும் வரவே இல்லை. லாஸ்ட்டாக அந்த ஃபோட்டோஷூட்டு வீடியோ போட்டிருப்பேன், அதுலேருந்தே அந்த பிரச்சனை இருந்துச்சு. அந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு அடுத்து தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். சுத்தமாக 1 மாதம் ஆச்சு, இன்னும் ரேடியேட்டர் வரல. அவங்க ஃபோன் அடிக்கிறேன்னாங்க, ஃபோனும் அடிக்கலை. ஸோ அதனால தான் இப்போ 4th சர்வீஸ் வேறு வந்துருச்சு. அப்படியே சர்வீஸ் விட்டு அப்படியே மாற்றி ஆகணும். இப்போ ஷோரூம் போனால் தான் தெரியும் ரேடியேட்டர் வந்திருக்கா வரலையா என்னான்ட்டு. சுத்தமாக வண்டியை டிராஃபிக்கில் ஓட்டவே முடியல. ஐடியலில் இருந்தாலே ஓவர் ஹீட் ஆயிடுது. இப்போ பாருங்க, இப்போ என்ன ஸ்பீடோமீட்டரில் கூலண்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து 82 டிகிரி காமிக்குது. 80 டிகிரி தான் மேக்ஸிமம் நார்மல் டெம்பரேச்சர் வண்டி ரன்னிங்கில் இருக்கும் போது. 80க்கு மேலே போய் 100, 110 போணுச்சுன்னா ரேடியேட்டர் ஃபேன் ஓடி ஆகணும். ஆனால் ஃபேன் வந்து ஓட மாட்டேங்குது, ஃபுல்லாகவே எடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அந்த ரேடியேட்டர் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அது ரேடியேட்டர் வந்துச்சா வரலையான்னு அங்கே போனால் தான் தெரியும். ஸோ ஷோரூமில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு இப்போ தான் போகிறேன். ஏன்னா ரேடியேட்டர் வந்து வாரண்ட்டிக்கில் க்ளைம் பண்ணால் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வராது. இதில் வந்து நம்ம தனியாக மாற்றினோன்னா எங்களா பார்த்துட்டு வரீங்க. தனியாக மாற்றினோன்னா நமக்கு வந்து ஒரு 3000 வரும் ரேடியேட்டரு. ஆனால் இதில் இப்போ வாரண்டி க்ளைம் பண்ணி ரேடியேட்டர் மாற்றினாலும் இதில் வந்து ஒரு 2-3 சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமே திருப்பி அதே கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இந்த வண்டின்னு இல்லை, MT50 எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி வருது. ஸோ அதனால் யார் யாரெல்லாம் MT50 V4 எல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துருங்க. ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட்டு மஸ்ட்டு. சுத்தமாக ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட்டு தான் எல்லாருக்குமே வருது. நான் எல்லா இடத்துலையுமே கேட்டேன். ஸோ அடுத்தட நீங்கள் மாற்ற போகிறீங்கன்னா, வாரண்ட்டியில் க்ளைம் பண்ணாமல் மாற்ற போகிறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து நீங்கள் V3 ரேடியேட்டர் வாங்கி மாட்டிருங்க, அதான் பெஸ்ட்டு. அது மாட்டினா தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து அரெஸ்ட் ஆகும், இல்லைனா இந்த கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம வண்டியில் வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. மைலேஜ் பெஸ்ட்டாக வருது, 50 வருது மைலேஜ். மற்றபடி கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை. நான் தனியாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன் இதை இதை பற்றி, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில் அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான், நம்ம ஷோரூம் போயிட்டு நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். வந்து ஷோரூம் கிட்ட வந்தாச்சு, நாங்கள் போயிட்டு தான் கால் பண்ணோம். அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொன்னால அவங்களுக்கு கால் பண்ணி நன்ட்டு நம்ம கேட்போம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உண்மையிலே ரேடியேட்டர் வந்துச்சா வரலையானே. இதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி கால் பண்ணேன் ஷோரூமுக்கு, வந்துடும் சொல்லிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணவே இல்லை. உள்ளே போய் தான் பார்ப்போம் என்ன இது பண்ணுறாங்க. ஆனால் ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன், ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தேன். அதான் 1 மாதம் ஆச்சு கால் பண்ணுறேன்னு. இல்லை எதுவுமே பண்ணலை, நானும் 2-3 வாட்டி கேட்டுகிட்டே இருந்தேன். ஆ ஓகே. Much later.
எல்லாம் அவன் பார்த்துப்பான். ரொம்ப நன்றி. ரேடியேட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் பார்ப்போம். ரேடியேட்டரை சேஞ்ச் பண்ண மாதிரியே தெரியல. பழசு போட்ட மாதிரி தான் இருக்குது. ரேடியேட்டரே ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலாம். ஷோரூம் போய் கேட்போம். ரேடியேட்டரே சேஞ்ச் பண்ணல, புது ரேடியேட்டர் போடுறேன்னாங்க. என்ன சொல்கிறாங்க தெரில. நம்ம ஷோரூம் போயிட்டு நம்ம என்னென்னு கேட்போம். அண்ணா ரேடியேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ணா. அண்ணா ரேடியேட்டர் சேஞ்ச் பண்ணுங்க. ரேடியேட்டர் சேஞ்ச் பண்ண சொல்லி நான் வாரண்டியில் கிளைம் பண்ணி புரியல. அது பார்க்கவே இல்லையா? ரேடியேட்டர் மாத்தியாச்சு ப்ரோ. ரேடியேட்டர் வந்து ஃபுல் அசம்பிளியும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்களாம். அந்த ஃபேன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க போல். நான் வந்து ஃபுல் அசம்பிளியுமே சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஸோ அது கிடையாது போல். அந்த ஃபேன் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லா ஷோரூம்லேயும் இந்த மாதிரி பண்ணுவாங்களா இல்லை இந்த ஷோரூமில் மட்டும் தான் அப்படியான்னு என்னன்னு தெரில. ஆல்ரெடி சின்ன ஸ்ப்ராக்கெட் வேறு போயிடுச்சு அப்படின்னாங்க. அதை வேறு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு 150. ரியர் வீல் பிரேக் பேட் போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி அது வந்து 1200 வரும்னாங்க. 1000 வந்து பிரேக் பேடு, 200 வந்து லேபர் சார்ஜுன்னாங்க. லேபர் சார்ஜே கிடையாது ஃப்ரீ சர்வீஸ்க்கு, பார்ட்ஸ் சார்ஜ் மட்டும்தான். இவங்க என்னென்னா லேபர் சார்ஜும் வேறு சேர்த்து கேட்குறாங்க. ஸோ அதனால் அது வேணான்னு சொல்லிட்டு சின்ன ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்றியாச்சு. இதில் வேறு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஷோரூமில் செவ்வாய்க்கிழமை ஆகும், 2 days டைம் வேணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணி சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா ஈவினிங்கே வந்து கால் பண்ணி எடுத்துக்கோங்க, அந்த பிரேக் பேடு வந்து மாற்ற வேணாம், சின்ன ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்றுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீங்கள் வண்டி வேலை முடிஞ்சிருச்சு நீங்கள் ஈவினிங்கே வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்னன்னே ஒன்றும் புரியலை. சரி ஓகே, நானும் போய் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்பெல்லாம் நடக்குது ஃப்ரீ சர்வீஸில், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாராவதுக்கு நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை தள்ளி விட்டு ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.